ரெண்டு மெயின் டைப் ஆ பிரிக்கிறோம், ஒன்னு இன்டிபெண்டன்ட் கிளாஸ், இன்னொன்னு அப்படின்னா
அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? தாட் அப்படிங்கிற ஒரு நவுன் இருக்கு. புரிஞ்சுதா? இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட்டா படிக்கும் பொழுது இந்த கிளாஸ்ன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணட்டுமா? இது ஒரு கிளாஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் என்னவா இந்த சென்டென்ஸ்ல ஃபங்க்ஷன் ஆகுது? சப்ஜெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப என்ன ஒரு கிளாஸ் சப்ஜெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதோ அது கண்டிப்பா என்னவா இருக்கும்? சப்ஜெக்டா ஃபங்க்ஷன் ஆச்சுனா அது என்ன? கண்டிப்பா
adjective clause it gives additional information about the noun. அந்த நவுனை பத்தின எக்ஸ்ட்ரா தகவல்களை நமக்கு தருது. அவன் ஒரு பெண்ணை மீட் பண்ணா அப்படின்றது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த பெண்ணினுடைய கண்கள் எப்படி இருக்கான், அதை பற்றின மிகையான தகவல்களை நமக்கு தருது. அதனால இது என்ன கிளாஸ், இந்த மாதிரி ஹூஸ் விச் தட் இப்படிலாம் வந்ததுனாலே அது என்ன சப்பார்டினேஷன். இப்ப இதுல என்ன இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, ப்ரெடிகேட் இருக்கு, சப்பார்டினேஷன் இருக்கு. இது என்னவா ஒர்க் பண்ணுது, ஒர்க் பண்றதுனால இந்த கிளாஸ்க்கு என்ன பேரு புரியுதா. See the next example. Already இந்த எக்ஸாம்பிள் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். So it is very familiar to us. I bought a chair which has broken legs. நான் ஒரு chair வாங்கினேன், அதனுடைய கால்கள் உடைந்திருக்கிறது. இப்ப I bought a chairங்கிறது மெயின் கிளாஸ். இங்க which has broken legsங்கிறது சப்பார்டினேட் கிளாஸ். இந்த சப்பார்டினேட் கிளாஸ்ல இந்த which வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது, chair. Chairங்கிறது ஒரு noun. அப்ப ஒரு noun-ஐ குவாலிஃபை பண்றதுனால இது என்ன கிளாஸ், அது எதற்காக வருதுன்னா adverb class-க்காக வருது. எதற்காக வருது,